சௌனகாதி முனிவர்களே, சிவ சரிதங்களை கேட்க விரும்புகிற நீங்கள் ராமேஸ்வர ஜோதிர்லிங்க மகிமையை பக்தியோடு கேளுங்க. இது சகல பாவங்களையும் போக்கக்கூடியது. ஒரு காலத்தில் அயோத்தி தேசத்து தசரத சக்கரவர்த்தியோட திருமகன் ஸ்ரீராமர் தன் தம்பி லக்ஷ்மணரோடையும் சுக்ரீவன் அவரோட வானர படை வீரர்களோடையும் தெற்கு கடற்கரைக்கு வந்தார். அவங்க எல்லாம் அங்கேயே தங்கியிருந்தாங்க. ராமரை அவர் தம்பியும் எல்லா வானர வீரர்களும் தெய்வமாக கும்பிட்டாங்க. இருந்தாலும் ராமர் ஜனகராஜ மகளான சீதாவும் நானும் எப்போ சேர்ந்து வாழ்வோம்னு கவலையில் இருந்தார். இந்த கடல் ரொம்ப பெருசாக இருக்கே, என்னோட வானர சேனைகள் எப்படி இதை தாண்டி போகும்? என்னோட எதிரி ராவணன் திருக்கையிலாய மலையே தன் கைகளால் தூக்கின மகா பராக்கிரமசாலியாச்சு, இது எப்படி நடக்கும்னு ரொம்ப சங்கடப்பட்டார். லக்ஷ்மணரை பார்த்து, தம்பி லக்ஷ்மணா, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி வேணும்னு சொன்னார். அவர் தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அவர் பக்கத்தில் இருந்த வானர வீரர்கள் வேகமாக போய் தூய்மையான தீர்த்தத்தை சேகரித்து கொண்டு வந்தாங்க. சுவாமி, இது சுத்தமான தண்ணி, குடிக்கலாம்னு சொன்னாங்க. அந்த தண்ணி கலசத்தை கையில் வாங்கினதும் தான் ராமர் தான் இன்றைக்கி இன்னும் சிவபூஜை பண்ணலைன்னு நினச்சார். வானர வீரர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கே தெரியும் நான் சிவபூஜை செய்கிற வழக்கமுடையவன், இன்னைக்கு இன்னும் சிவபூஜை செய்யாதால தண்ணி குடிக்கிறது சரியில்லைன்னு சொன்னார். தண்ணியை குடிக்காம பார்த்திவ லிங்கம் பண்ணினார். அந்த லிங்கத்துக்கு ஆவாகனத்தில் ஆரம்பித்து நமஸ்காரம் வர முறையாக பூஜை செஞ்சார். பலவிதமான சிவபெருமான் ஸ்தோத்திரங்களை சொல்லி கும்பிட்டார். சங்கரா, இந்த கடல் நீர் விசேஷமானது, என் எதிரியான ராவணன் ரொம்ப பலமுள்ளவன், என்கிட்ட இருக்க வானர சேனைகளோ மனவலிமை அந்த அளவுக்கு இல்லாதவங்க. இந்த சமயத்தில் எங்களுக்கு உங்கள் திருவருள் கடாட்சம் அதிகம் வேணும். ராவணன் உங்கள் பக்தன், அதனால் மனுஷங்களால் ஜெயிக்க முடியாதவராக இருக்கார். உலக நன்மையை நினச்சி ராவணனை கொல்ற விஷயத்தில் கருணை காட்டணும்னு கும்பிட்டார். பிரதட்சிணம் வந்தார். சிவமந்திர தியானத்தோட புனர் பூஜை செஞ்சு கல்லால் வாத்தியம் வாசித்தார். அப்போது சிவபெருமான் அவரோட பூஜையால் சந்தோஷப்பட்டு சகல பரிவாரங்களோட காட்சி கொடுத்தார். ஸ்ரீராமா, உனக்கு சுபம் உண்டாகுகன்னு சொன்னார். அவரோட திவ்ய மங்கள தேஜோ ரூபத்தை தரிசித்தார் ஸ்ரீராமர். திரும்பியும் அர்ச்சனை பண்ணி ஸ்தோத்திரம் சொல்லி கும்பிட்டார். ராவணனை ஜெயிக்கக்கூடிய வரங்களை எனக்கு தந்தரலணும்னு கும்பிட்டார். சிவபெருமான், நீ விரும்பினபடி உனக்கு ஜெயம் உண்டாகுகன்னு சொன்னார். ஸ்ரீராமர் கலச தண்ணியை சிவபெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு குடித்தார். சிவபெருமானை பார்த்து, சுவாமி, இந்த திருவுருவத்தோடு இங்கே கோயில் கொள்ளணும், எல்லாருக்கும் அருள் புரிஞ்சு எல்லாரையும் புனிதராக்கணும்னு கும்பிட்டார். அப்படியே சிவபெருமானும் ஸ்ரீராமர் கேட்டுக்கிட்டபடி ராமேஸ்வரருங்கிற பேரில் மூணு லோகத்தில் உள்ளவங்களும் புகழும்படி அங்கே கோயில் கொண்டிருக்கிறார். இந்த ராமேஸ்வர ஜோதிர்லிங்க மகிமையை கேட்டவங்களுக்கு சகல பாவங்களும் விலகும்.